ஹலோ பீஸ் அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். சவுதியில் ஃபர்ஸ்ட் மாத சம்பளம் வந்தோடனே வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அந்த பர்ச்சேஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து விதவிதமான கூஜா ஆஸ்க்கு அப்புறம் டீ போடுறதுக்கான கேத்தல் இதெல்லாம் வந்து அரபிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்க்க கத்தியோட விலை 17 ரியாலுங்க. ஆமாம், பாய் கூட வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்திருக்கோம். பாய்க்கு வந்து நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு, என்ன பாய் வாங்கியிருக்கீங்க? சம்பளம் முதல்ல சம்பளம் வந்தோடனே வாங்குறது கொஞ்சம் அடிப்படை தேவைகள்லாம் இருக்கு. பாய் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் அப்புறம் பெல்ட் கில்ட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்காக வந்து இந்த ஃப்ளாஸ்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 28 ரியாலுங்க. நார்மலாக வந்து பிளாஸ்டிக் ஃப்ளாஸ்கோட இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதனால இது 28. பாய் நாங்கள் அவருக்கு தேவையான பொருள் வாங்கும்போதே நமக்கு தேவையான கட்டிங் பென்லாம் வாங்க வேண்டிய இருந்துச்சு. சரி, அதை பார்க்கலன்னு பார்த்தா இங்கே உட்டனில் வந்து ஒரு கட்டிங் பிளேட் இருந்துச்சு. சரி, எவ்வளோன்னு எடுத்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 7 ரியால் போட்டிருந்தாங்க. 7 ரியால் வந்து நம்ம ஊர் காசுக்கு இங்கே போயிடுச்சு, 140 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கூஜாங்க, நம்ம அலாவுதீன் 60 விளக்கு அதே கூஜா மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 69 ரியால் கீப்பர்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. வேறு கலர் வேணாம். பிளாஸ்டிக்னால் எனக்கு கொஞ்சம் நல்லது. இது வந்து பார்த்தா 45 ரியாலா 50 ரியால் இது. 50 ரியால் பாய், எத்தனை லிட்ரு? சரி, லிட்ருலாம் போடல. 65 ரியால் நல்லாவே இருந்துச்சு. ஆனா விலை வந்து 25 ரியால் இருந்துச்சு. எத்தனை அழுத்தி வச்சாச்சு நமக்கு. சரிப்பட்டு நாங்க வந்திருக்க கடை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசுங்க. இது வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் டென்ட் போட்டு மன நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அவ்வளவு பல மில்லியன் ரியால போட்டு இருந்து கடை வச்சிருப்பாங்க போல தெரியுது. பாய் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் குளிர்காலம் காய்ச்சல் இருக்கனால பாய் வந்து வாட்டர் ஹீட்டரும் ஃப்ளாஸ்க்கும் வாங்கியிருந்தாரு. இது வந்து சவுதியில் இப்போ தேவையானது தான். நம்ம சரி ஒரு ஃப்ளாஸ்க்கு டிசைனாக ஊருக்கு வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது இந்த ரேட்டை பார்த்தோம்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாங்க இந்த ஒரு ஃப்ளாஸ்க்கு. 249 ரியால் நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. அப்பா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி வைக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வரும் பொம்மைங்க, ஃபுல்லாக வந்து பொம்மைங்களாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு ஊருக்கு போகும்போது வந்து நம்ம அண்ணன் பொண்ணுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆனாலே இந்த மாதிரி உள்ளே போயிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். அது ஒரு பழக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொம்மை தான் இருந்துச்சு. நம்ம பாயோட பொண்ணு வந்து வழக்கமாக நம்ம வீடியோ பார்க்கறனால இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்கும். அது ஏற்கனவே அவர் இதெல்லாம் போடாதீங்க பையன்னு சொல்லியிருந்தார். சரி, நம்ம போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாச்சுங்க. ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இது வந்து என்னென்னா நம்ம ஒட்டகமந்தி பண்ண போனோம்ல, அதுக்கு முந்தின நாள் எடுத்தது. அதுக்காக நம்ம வந்து பாத்திரம் தேடணும். தேடினதுக்கு போ அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி, இன்னொரு கடைக்குள்ளே போனோம். இன்னொரு கடைக்குள்ளே போய் தட்டு இந்த டீ போடுற கேட்டில் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வாங்கலாம், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கழுவ முடியாதுங்க. அதனால் இதெல்லாம் வாங்கலை. நம்ம நார்மலாக டீ போடுற சட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அப்புறம் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. 23 ரியால் 22 ரியால் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்பவே போலியாக இருந்துச்சுங்க. அலுமினியம் தான், ஆனால் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. ஏற்கனவே அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிசல்லாம் இருக்குது, அவங்களுக்கே தெரியும். கையில் வச்சு அமுக்குனாலே வளையிற அளவுக்கு தான் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, சும்மா இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு 4-5 பேர்த்துக்கு சேர்த்தாக்கணுன்னா கஷ்டமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து பெரிய பாத்திரங்கள்லாம் இல்லை. பாருங்களேன், கையை வச்சு அமுக்கினாலே அது வந்து அப்படியே நெளியுதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது அதோடய குவாலிட்டி. அப்புறம் ஷூலாம் வந்து பார்த்தோம். ஷூலாம் பார்த்துட்டு பாய் ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து பார்த்தோம், ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. விலை கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. விலைக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே ரொம்ப பெட்டராக கிடைக்குங்க. அப்புறம் கத்தி வாங்கலாம் சொல்லிட்டு வந்து கத்தியை பார்த்தேங்க. கத்தியெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக வச்சுருந்தாங்க. பாய்க்கு இந்த கத்தியிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் பாய் எப்போ பார்த்தாலும் அந்த கத்தியை கையில் வச்சுக்கிட்டே இருப்பார். நானும் நிறைய வாட்டி சத்தம் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கத்திக்கிட்டே உட்காந்து நல்லா பல பலன்னு இருக்கிற கத்தியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. கத்தி வந்து பார்த்திங்கன்னா 17 ரியாலுங்க. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. சரி, நமக்கும் ஒரு கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகக்கறி வெட்டுறதுக்கு கறி கத்தி வேணும்னு சொல்லி தான் இந்த கத்தியை நம்ம வாங்கினோம். அடுத்த நாள் வந்து ஒட்டகம் சமைக்கிறதுக்காக ஒட்டகக்கறி வாங்கலான்னு வந்தாங்க. 60 ரியால் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறமா இன்னொரு மாலில் வந்து நமக்கு ஆஃபரில் கிடச்சி அதை வாங்கி தான் ஒட்டக பிரியாணி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக்